இல்லை வந்து தனியாக உட்கார கொஞ்சம் பயமாக இருந்தது அப்படின்னு சொல்லி பிளாட்ஃபார்மில் வந்து உட்காந்துட்டேன். ஒரே சந்தோஷமாக இருக்குல்ல, எப்போ பார்த்தாலும் பிளாட்ஃபார்மில் உட்கார வைக்கிறதுல அவ்வளோ ஒரு சந்தோஷம். கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் தான் எப்போவுமே போல் வாழ்க்கையில் செட்டு முன்னிட்டு பிஹெச்டி முடித்தாலும் கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் தான் போல், புருஷன் சரியில்லைனா. இதுதான் ஒரு விமனோட உண்மையான சூழ்நிலை இன்னமும் நம்மளோட தமிழகத்து மண்ணில் இல்லையா? இதுக்கு சட்டம் என்ன பதில் சொல்ல போகுதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஒரு பெண் வந்து படிச்சிருந்தாங்க, எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் இருந்தது அப்படின்னா புருஷன் தேவையில்லை அப்படின்னு சட்டமே சொல்லுமா? சோஷியல் செக்யூரிட்டி ஆஃப் எ விமனை பற்றி ஏன் திருநெல்வேலி நீதிமன்றம் பேச மாட்டேங்குது? எனக்கு என்ன சோஷியல் செக்யூரிட்டி இருக்குது? எங்கள் அப்பாவால் நடக்க முடியலப்பா, ரெண்டு பேருமே நடக்க மாட்டேங்கிறாங்க, அம்மா அப்பா ரெண்டு பேருமே நடக்க முடிய மாட்டேங்குது. இப்போது என்னோடய சோஷியல் செக்யூரிட்டி என்ன? பொறுப்பாக இவர் வந்து பாதுகாப்பு கொடுப்பாரு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திருமணம் முடியுது. அப்போது இந்த சோஷியல் செக்யூரிட்டி ஆஃப் எ விமென் திருநெல்வேலி நீதிமன்றம் என்ன சொல்ல போது பதில்? நான் எந்த தவறுமே என் லைஃப்பில் செய்யலை, எல்லாரோட இயலாமைக்கும் என்னை குற்றவாளியாக்கி உட்கார வச்சுருக்காங்க. சரி ஓகே, நம்மளாச்சும் ஒரு முடிவு எடுத்து சொல்லுவோம், ஆமாம் ராணி தான், ராணியாக இருக்கிறது என்ன தப்பு இருக்குது? வட்டார வழக்கில் வந்து என்னோடய மாமியார் சொல்லுவாங்க, ராணி மாதிரி ஆடுதா. ஆமாம் ராணி தான், நீங்கள் வயசான ராணினா, நான் இந்த தலைமுறை ராணி தான், அவங்கவுங்க குடும்பத்துக்கு அவங்கவுங்க தானுங்க ராணி, வழி நடந்த துப்பு கிடையாது யாருக்கும் கரெக்டாக. எனக்கு எல்லாரையும் தான் சொல்கிறேன், எங்கள் அப்பாவையும் சொல்கிறேன், உங்கள் அந்த சைடு குடும்பத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அடுத்த தலைமுறையை நிதானமாக அமைதியாக பொறுமையாக கையாண்டு அவங்களை வழி நடத்தி அவங்க வாழ்க்கையை வந்து சரிப்படுத்தி அவங்க தப்பு பண்ணால் கூட வந்து அதை சொல்லி கொடுத்து அந்த துப்பு கிடையாது, அவங்கவுங்களோட அகம் அவங்கவுங்களோட வீரம்னு அசிங்க பிடிச்சி அலைஞ்சிட்டு இருக்கீங்க ஈகோயிஸ்டிக்காக. அப்புறம் ராணி தான் நான், அட்லீஸ்ட் ராணி சொல்கிறதையாவது ஒழுங்காக கேட்கணும்ல. நான் என்ன ஆர்டராக போடுறேன், பிச்சை தான் எடுக்கிறேன் நான். எல்லார் வாழ்க்கையும் நான் சரி பண்ணி எல்லாமே சரி ஆயிரும், கொஞ்சம் பாதுகாப்புங்கிற ஒரு விஷயத்தையாவது கொடுங்க, ரொம்ப தன்மான குறைவாக இருக்குது, இப்படி பிளாட்ஃபார்ம்லலாம் உட்கார ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது கூட செய்கிறதில்ல. நான் இது வந்து வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக இருந்தேன்னா, குடும்ப இது சொல்லுவாங்கள்ல தமிழ் பெண்கள் வந்து குடும்ப கஷ்டத்தை வந்து வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது உண்மையிலே கஷ்டமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நானும் சொல்லியிருக்க மாட்டேன். இதுங்க வேண்டாத அகத்துக்கு என்ன இப்படி உட்கார வைக்குதுகள் எல்லாம் சேர்ந்து, அதுங்களோட திமுருக்கு என்ன இப்படி உட்கார வைக்குது, அதனால தான் நான் யூடியூப் சேனலில் சொல்கிறேனே. இது வேண்டாத அகம் அகத்துக்கு இதனால அவங்க ஜெயிக்க போகிறாங்களா? இதனால ஜெயிக்க போகிறீங்களா? தோற்று போயிட்டுருக்கீங்கன்னு புரியலையா உங்களுக்கு? வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுனா என்ன தெரியுமா? கருவாச்சி காவியத்தோட கிளைமேக்ஸில் ஒரு சாமியார் வந்து கேட்பார் கருவாச்சிக்கிட்ட, அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க, எல்லா ஜெயிக்கிறதுனா என்ன சாமி, எல்லாரையும் அழிச்சு புட்டு தான் மட்டும் வாழ்கிறதா ஜெயிக்கிறது, எல்லாரையும் வாழ வச்சு தானும் வாழ்கிறது தான் சாமி ஜெயிக்கிறது, நான் ஜெயிச்சிட்டேன் ஆக்சுவலி என் மாமியாரை ஜெயிச்சிட்டேன், நான் பெருமையாக மாறுத்தட்டியே சொல்லுவேன். ஆனால் இந்த திராவிட தங்கங்கள்லாம் மாறுத்திடக்கூடாது, ஏன்னா வந்து அதெல்லாம் ஒதுக்க முடியாது, செல்லாது செல்லாது. அப்படி பார்த்தா நாங்கள் ஜெயிச்சிட்டோம் தானே இல்லையா, எல்லோரும் சேர்ந்து தான் ஜெயிச்சிருக்கோம், யார் ஜெயிச்சோங்கிறது முக்கியம் இல்லை, யாருமே தோக்கலைங்கிறது தான் முக்கியம். டைலாக்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் இந்த டைலாக்லாம் பேசுகிறதுக்கு எவ்வளோ பாடுபடணும்னு எனக்கு மட்டும் தான் தெரியுது. இங்கே பாருங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் இப்படி பிளாட்ஃபார்ம் பிளாட்ஃபார்மாக உட்கார வேண்டியதாக இருக்குது, என்ன செய்கிறது? மதுரை ரயில்வே ஸ்டேஷன், திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன், கடைசியாக இப்போது மராத்திய மண்ணில் பாம்பே ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம்லேயும் உட்காந்தாச்சு. இப்படி பிளாட்ஃபார்ம் பிளாட்ஃபார்மாக உட்கார வச்சு லவ் பண்ணுறதுனால எவ்வளோ பிரச்சனை வருது பார்த்திங்களா, இதெல்லாம் சமாளிக்க வேண்டியதாக இருக்குது. ஆள் இன்னும் கண் எதிரே காமிக்கவும் மாட்டேங்கிறாங்க, வரவும் மாட்டேங்கிறாங்க, என்ன செய்யணும் எனக்கு தெரியல. இந்த அளவில் நம்மளை வந்து ராணி மாதிரி ஆடுதா, அதை பண்ணுதா இதை பண்ணுதா, அங்கே அலைதா இங்கே அலைதான்னு வாய் பேச வேண்டியது. எனக்கு எதிர்க்க எதிர்த்த பிளாட்ஃபார்மில் ரெண்டு மூணு பொம்பளை பிள்ளைகள் நடந்து போயிட்டுருக்கு, அந்த பொம்பளை பிள்ளைகள்லாம் நான் ஃபோட்டோ பிடிச்சி காமிக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் என்னை கட்டுப்படுத்திகிட்டு இருக்கேன். என்ன தான் இருந்தாலும் பப்ளிக் ப்ளேஸில் வந்து இன்னொரு பொம்பளை பிள்ளைய வந்து ஃபோட்டோ பிடிச்சி காமிக்கிறது வந்து தப்பு, அதனால் நான் அமைதியாக போயிட்டுருக்கேன்.
அப்போ இது மாதிரி பிள்ளைகளெல்லாம் கெட்டி வச்சிருந்தா என்னெல்லாம் வாய் பேசியிருக்கோம், என்னெல்லாம் செஞ்சுருக்கோம். நான் சீரியஸாக எனக்கு வந்து கோத்துக்கு நேற்று வந்த பிள்ளைய கூப்பிட்டு கேட்டுடலாமான்னு பார்த்தேன். ஏமா என் புருஷனை வேணால் கல்யாணம் பண்ணிக்கிறியாமா அப்படின்னு. உனக்கெல்லாம் தண்டனை அப்படிதான் கொடுக்கணும், என்னை விட ஒரு ரவுடி பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவன் வந்து மிதிப்பா தெரியுமா, வச்சு செய்வாள், அப்போ உனக்கு அந்த அருமை தெரியும். நானே வேணாலும் பார்க்கவா பொண்ணு பேசாம. வேற எவ்வளோ கஷ்டம், ரொம்ப ரவுடிசம் பண்ணி நிஜமாக சொல்கிறேன். இவ்வளோ பொய் பித்தராட்டம் ஃப்ராடு, பொம்பளை பிள்ளை மேலே கூட ஒரு ஈவ இருக்கலாமல் போலீஸ இன்ஃப்ளூயன்ஸை வச்சுக்கிட்டு வழக்கறிஞர்களை சுற்றி வழக்கறிஞர்களுக்கு வைக்கும் வேணாம் வேணாம், வழக்கறிஞர்களை திட்டினா அப்புறம் அவங்க கேஸ் போட்டுற போகிறாங்க. அப்போ உன விக்டிம்மே, நான் விக்டிம், நான் விக்டிம், நான் என்ன சொன்னேன், என் கேஸை சொன்னேன், நம்ம தலைவர் வடிவேல் மாதிரி பாலிவுட் போலீஸோடவா இதை சொல்லுவார், நான் என்ன சொன்னேன், நான் ஒன்றும் சொல்லலை, நான் என்ன சொன்னேன், என் கேஸை சொன்னேன். அசிங்கமாகவே இல்லைன்னா இல்லை, எது அசிங்கம் ஆக்சுவலி? நான் நேர்மையாக வாழ்ந்துட்டுருக்கேன், கரெக்டாக எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கேன், பொய் சொல்லி தப்பு தப்பாக எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு மனசாட்சியே இல்லாமல் பிஹேவ் பண்ணிகிட்ருக்காங்க, நடந்துட்டுருக்காங்க ஆட்கள். உங்களுக்கெல்லாம் இல்லாத அசிங்கம் வெளி ஓட்டமாக இந்த வெளி உலகத்துக்கு மட்டும் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமாக வாழ்க்கையை வந்து காமிச்சிட்டு வெளியில் மட்டும் வந்து ப்யூராக இருக்க மாதிரி நல்லா இருக்க மாதிரி காமிச்சிட்டு உள்ளே பூரா 420 வேலை அழுக்கு வேலை எல்லாத்தையும் பண்ணி வச்சிட்ருக்க உங்களுக்கெல்லாமே அசிங்கமாக இல்லைனா எனக்கு நான் மனசுக்குள்ளேயும் நல்லவளாக தான் இருக்கேன். எனக்கெல்லாம் எதையும் வெளியே சொல்கிறதில்ல எந்த அசிங்கமும் இல்லை.